ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பான திருச்சபையாரை இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப முக்கியமான சத்தியங்களை நாங்கள் கடந்த 4 நாட்களாக நாங்கள் பார்த்து வருகிறோம். 5 points of Calvinism, கெல்வின் வாதத்தினுடைய முக்கியமான 5 கோட்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். இவை ரட்சிப்போடு கூட, எங்களுடைய விடுதலையோடு கூட, தேவனுடைய அந்த பிரதான திட்டத்தோடு கூட தொடர்புடைய மாறாத உண்மையான சத்தியமா இருக்கிறது. இந்த 5 காரியங்கள் கெல்வின் விசுவாசித்த காரியங்கள் அல்ல, வேதாகமத்தில் இருந்து இந்த காரியங்கள் கண்டெடுக்கப்பட்டு நேர்த்தியாய் கிரமமாய் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதமாய் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற காரியம். எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை அறிகிற சூழலிலே வேதாகம வசனங்களோடு நாங்கள் இதை பார்த்து வருகிறோம். சத்தியம் எங்களுக்கு காண்பிக்கின்ற வழிநடத்தலோடு கூட இதை நாங்கள் பார்த்து வருகிறோம். முதலாவதாய் நாங்கள் பார்த்தோம் டோட்டல் டிப்ரவிட்டி. மனிதன் முழுமையுமாய் சீரழிவின் நிலைக்குள்ளே இருக்கிறான். அவன் அந்த பாவத்திலே பிரவேசித்ததற்கு பின்பு அவன் அவ்விதமான ஒரு நிலையிலே இருக்கிறான். அன்கண்டிஷனல் எலெக்ஷன் என்று நாங்கள் 2வது நாளிலே நாங்கள் பார்த்தோம். தேவன் அந்த மனிதனை தனக்காக தெரிவு செய்கிற சூழலிலே தேவன் எந்த விதமான நிபந்தனையோடு அல்ல மனிதனை தெரிவு செய்திருக்கிறார். 3வது நாள் லிமிட்டட் அட்டோன்மெண்ட். அந்த தெரிவுக்குள்ளே வந்த அந்த மனிதனுடைய பாவத்திற்காக மாத்திரமே அவர் மரித்தவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். நேற்றைய நாளிலே இரெசிஸ்டபிள் கிரேஸ், தவிர்க்க முடியாத தேவனுடைய கிருபை, அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளே இருக்கிற மனிதன், தேவனுடைய அந்த வல்லமை பொருந்திற கிருபை எங்களை அணுகிற நேரத்திலே நாங்கள் தவிர்க்க முடியாது, அதை விட்டு ஓட முடியாத அளவுக்கு அவருடைய கிருபை எங்களை நெருக்கி அணைத்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே இந்த 5 கோட்பாடுகளின் கடைசி காரியமாகிய பிரசவரன்ஸ் ஆஃப் த சேன்ஸ் என்று கடைசி காரியத்திற்கு நாங்கள் வருகிறோம். இன்றோடு கூட இந்த காரியத்துக்கு நாங்கள் நிறைவுக்கு வருகிறோம். நான் சொன்னது போல இது எங்களுடைய ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரியமாய் இருக்கிறபடியினாலே இந்த 5வது காரியம் எங்களுக்கு கொடுக்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் தேவனுடைய கிருபையினாலே பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை மனிதன் இழந்து போக முடியாது. சரியா? பிதாவானவர் எங்களை தன்னுடைய பிள்ளைகளாகும்படி தெரிவு செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த தெரிவு செய்யப்பட்டவர்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்து அந்த மரணத்தின் தண்டனையை அவர் மூலமாய் நிவர்த்தி செய்து கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே கிரியை செய்து எங்களை ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்தி இருக்கிறார். எனவே இந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே பிரவேசித்த அந்த மனிதனுடைய மீட்பானது நித்திய மீட்பாய் அமைகிறது. அதாவது இதை இந்த விசுவாசத்துக்குள்ளே பிரவேசித்து தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த கிருபையாய் இரக்கமாய் கொடுத்த அந்த நித்திய காலத்திற்குரிய அந்த ரட்சிப்பை மனிதன் இழந்து போக மாட்டான். இந்த காரியத்தை சொல்லுகிற நேரத்திலே இன்றைக்கு இந்த சத்தியம் எவ்விதமாய் சவால் விடுக்கப்படுகிறது என்று சொன்னால், பலர் இதை தவறாக எண்ணி இருக்கிறார்கள். அதாவது சீர்திருத்த போதனையானது மனிதனுக்கு பாவம் செய்யும்படி அனுமதி கொடுக்கிறது, லைசன்ஸ் கொடுக்கிறது. அவன் எதை செய்தாலும் அந்த ரட்சிப்பை இழந்து போக மாட்டான். எனவே இந்த சத்தியத்தை நாங்கள் கற்றுக் கொடுப்போமானால் அதை கற்றுக்கொண்டவர்கள் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் பயமின்றி அந்த லைசனை வாங்கி கொண்டு அவர்கள் பாவம் செய்ய தொடங்கி விடுவார்கள். எனவே தேவனுடைய வார்த்தை மனிதனை பாவத்திற்குள்ளே வழி நடத்த மாட்டாது. எனவே இது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான சத்தியமாய் இருக்கும் என்கின்ற எண்ணம் பலருக்குள்ளே இருக்கிறது. அதை அவர்கள் விமர்சிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த முதல் பகுதியிலே அந்த 31 நாட்கள் நாங்கள் பார்த்த காரியம், 5 சோலாவிலே நாங்கள் பார்த்த காரியம், இந்த டியூலிப் 5 points of Calvinism இதுவரை நாங்கள் வந்திருக்கிற இந்த பயணத்திலே நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும். உண்மையாகவே இந்த சத்தியத்துக்குள்ளே பயணிக்கிற ஒருவன், இதை அனுபவிக்கிற ஒருவன், அவருடைய அந்த கிருபை, தவிர்க்க முடியாத அவருடைய கிருபை, அவருடைய நிபந்தனையற்ற அந்த அன்பு, அந்த நிபந்தனையற்ற அவருடைய தெரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் அனுபவிக்கிற ஒருவன், இதையெல்லாம் ஆழமாய் ருசி பார்க்கிற ஒருவன், ஓ என்னைக்கு தேவன் பாவம் செய்ய லைசன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் பாவ வழியிலே போகிறவன் அல்ல. அவன் இன்னும் அந்த தேவ அன்புக்கு இழுபட்டவனாய் தான் இருப்பான். அதாவது நான் சொல்ல பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால்,
இந்த சத்தியத்தை அறிகிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று அல்ல, பாவத்தின் சோதனைகள் அவர்களுக்கும் வரும், ஆனால் அவர்கள் போராடுவார்கள். போராடி விழுந்து போனால் அவர்கள் மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ளே திரும்பவும் பிரவேசிப்பார்கள். அவர்கள் அந்த வாழ்க்கையில இருக்க அவர்களால் முடியாது. காரணம், தேவனுடைய கிரியை அவர்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் சில வசனங்களை கூட நாங்கள் பார்க்கலாம். யோவான் 10:27-28 நாங்கள் பார்க்கிற காரியம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவர் சொல்கிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர்கள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவர்களை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. இது உறுதிப்படுத்தப்பட்டு தேவன் சொல்லுகிற காரியம், அவர்கள் என்னுடைய ஆடுகள், அவர்கள் என் சத்தத்தை கேட்கிறார்கள், ஒருவனும் கெட்டு போக முடியாது, ஒருவனும் அவர்களை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்று தெளிவாய் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த நிச்சயத்தை, உறுதிப்பாட்டை அங்கே கொடுக்கிறார். இது நித்திய ஜீவனுக்காக தெரிவு செய்யப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. யோவான் 6:47 சொல்லப்படுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தை தேவன் பிறப்பிக்க பண்ணி அவன் விசுவாசத்தின் மூலமாக மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ள பிரவேசித்த சூழலில் இருந்து அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறான், சதா கால வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறான். அவனுக்கு அவனுடைய ரட்சிப்பு இனி இழந்து போக மாட்டான். அந்த உறுதியை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், ரோமர் 8:1 கூட, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அந்த ஆவியானவருடைய செயல்பாட்டின் மூலமாக வழிநடத்தப்பட்டு போகிற மனுஷனுக்கு அங்கே அக்கினை தீர்ப்பு இல்லை. அவன் பாதாளத்தின் வாழ்க்கைக்குள்ளே அவன் பிரவேசிக்க மாட்டான் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். 1 Corinthians 10:13 பாருங்கள், நாங்கள் சோதிக்கப்படுவோம், பாவ சோதனைகள் எங்களுக்கும் வரும். அந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்குவதற்கு தக்கதாக சோதனையினூடாக அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தன்னுடைய சபைக்காக, தன் சபையும் சோதிக்கப்படும், அவர்களும் பாவத்தின் சூழலுக்குள்ளே கடந்து போவார்கள், ஆனால் அவர் அங்கே அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் உண்டாக்குவார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற நேரத்தில் 6:6 சொல்கிறார், நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். காரணம் என்ன? அவர்களை நான் சந்திப்பேன், அவர்களை நான் என் முகமுகமாய் நான் சந்திப்பேன். நான் இனி சரீர பிரகாரமாய் சந்திப்பேனோ இல்லையோ என்று தெரியாது, ஆனால் அவர்கள் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் நான் நிச்சயம் பரலோகத்திலே அவர்களை சந்திப்பேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த 5 points ஆஃப் கால்வினிசம் அருமையான ஆழமான வேதாகமத்தின் சுவையை எங்களுக்கு கொடுக்கிறது. நாங்கள் ரட்சிப்பை இன்னும் தெளிவுபடுத்திக் கொள்ள, புரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு நல்ல தயவை இந்த 5 நாட்களாக எங்களுக்கு கொடுத்தார். எனவே நாங்கள் தேவனுக்கு இன்னும் உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். இந்த சத்தியம் எங்களை நல்வழிக்கு கொண்டு போக வேண்டும், எங்களை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு போக வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை இந்த சத்தியம் கொண்டு வர வேண்டும். எனவே ஆவியானவருக்கு எங்களை இடம் கொடுப்போம். பரிசுத்தாவியான எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராய் இருக்கிறார். அவர் எங்களை தெரிந்து கொண்டு உன்னதமான வாழ்க்கைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே நாங்கள் ரொம்ப தாழ்மையுள்ளவர்களாய் இருந்து ரொம்பவும் தேவனுக்கு முன்பாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்தத்தின் தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போம். தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு வேதாங்கம சத்தியத்தோடு கூட தொடர்ந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்களுக்கு உண்டாவதாக. ஆமேன்.